தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் வினோத திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. மலையாம்பட்டி கிராமத்தில் உள்ள பொங்கலாயம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நேற்று இரவு 12 மணிக்கு தொடங்கிய விழாவில் பொங்கல் வைத்து 300க்கும் மேற்பட்ட ஆடு, கோழி, பன்றி ஆகியவை பலியிடப்பட்டு பூஜை நடைபெற்றன. தொடர்ந்து காலை 5 மணி அளவில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள பெண்களுக்கு அனுமதி இல்லை. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை மதிமுக பொதுச்செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ சந்தித்து பேசினார். பிரதமருக்கு பொன்னாடை போர்த்திய அவர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ள திருக்குறள் நூலை பரிசாக அளித்தார். அப்போது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எடுக்கும் திட்டங்களை நிறுத்தவும் நியூட்ரினோ மையம் அமைப்பதை கைவிடவும் கோரிக்கை விடுத்தார். வளர்ச்சி என்ற பெயரில் தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்துவிட வேண்டாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அளித்த மனுவில் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரிலிருந்து வெளிநாட்டிற்கு கடத்தவிருந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூரில் காய்கறிகள் அடங்கிய கண்டெய்னர் லாரியில் செம்மரக்கட்டைகளை மறைத்து வைத்து வெளிநாட்டிற்கு கடத்த திட்டமிட்டுள்ளதாக சுங்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன்படி கோவை சுங்கத்துறை வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 கோடி மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பிடிபட்டன. மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஒரு லாரியும் 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக முபாரக், கண்ணன், உத்மான் ஃபாரூக், சயீத் அப்துல் காசிம் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இருவரை சுங்கத்துறை வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தேடி வருகின்றனர். வேலூரில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அதிமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சேன்பாக்கம் ஆர்ச் பகுதியில் அமர்ந்திருந்த அதிமுகவைச் சேர்ந்த சேகர் என்பவரை அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக வெட்டி கொன்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாட்டுவண்டி தொழிலாளியான சேகரை யார், எதற்காக கொலை செய்தனர் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 8000 கனஅடியிலிருந்து 5699 கனஅடியாக குறைந்துள்ளது. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட நீர் குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருகிறது. நீர்வரத்தை காட்டிலும் வெளியேற்றம் குறைவாக உள்ளதால் நேற்று 51.97 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இன்று 52.57 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் அணையின் இருப்பு 19.47 TMC உள்ளது. இதனிடையே அணையின் நீர்மட்டம் 80 அடிக்கு குறைவாக இருப்பதால் டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15 வரை 135 நாட்கள் 9.5 TMC நீர் திறக்கப்படும். ஆனால் இதுவரை கால்வாய் பாசனத்திற்கும் நீர் திறக்கப்படவில்லை. காணாமல் போனதாக கூறப்பட்ட தொரட்டி பட கதாநாயகி குடும்பத்துடன் உள்ளதாக காவல்துறை கூறியதை அடுத்து அவரை மீட்கக் கோரிய ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அண்மையில் வெளியான தொரட்டி பட நாயகி சத்யகலாவை காணவில்லை என்று கூறி படத்தின் தயாரிப்பாளர்கள் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் நிர்மல்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சத்யகலா பொள்ளாச்சியில் குடும்பத்துடன் இருப்பதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். கோமாளி படத்திலிருந்து ரஜினி குறித்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்படும் என்று படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் தெரிவித்துள்ளார். ஜெயம் ரவி நடிப்பில் புதுமுக இயக்குநர் பிரதீப் இயக்கத்தில் கோமாளி திரைப்படம் ஆகஸ்ட் 15 திரைக்கு வரவுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தில் ரஜினியின் அரசியல் நிலைப்பாடு குறித்து கிண்டல் செய்யும் விதமாக காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இது எந்த வருஷம்? 2016. நம்மளா இங்க பார், நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இந்த காட்சிக்கு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்த காட்சி படத்திலிருந்து நீக்கப்படும் என்று அப்படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைபேசியில் கமல்ஹாசன் தனது வருத்தங்களை பதிவு செய்ததாகவும் ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடுரோட்டில் கால் டாக்ஸி ஓட்டுநரை தாக்கி வழிப்பறி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேட்டை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்ற கால் டாக்ஸி ஓட்டுநர் நேற்று மாலை பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவரை அரும்பாக்கத்தில் வழிமறித்த இருவர் சவாரிக்கு வரும்படி அழைத்துள்ளனர். ஆனால் செல்போன் ஆப் மூலம் அழைத்தால் மட்டுமே வர முடியும் என்று தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இதனால் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த இரு நபர்கள் தமிழ்ச்செல்வனை திடீரென தாக்க தொடங்கினர்.
பின்னர் அவரிடமிருந்து 4000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக தமிழ்ச்செல்வன் அளித்த புகாரின் பேரில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கடலூரில் வீட்டில் செப்டிக் டேங்கில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். கடலூரை அடுத்த பெரிய கங்கணாங்குப்பம் பகுதியில் உள்ள ஜெகதீஸ்வரன் என்பவரின் வீட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. செப்டிக் டேங்கில் உள்ள சென்ட்ரிங் பலகைகளை எடுப்பதற்காக விழுப்புரத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களான மாணிக்கம் ராஜ்குமார் ஆகியோர் தொட்டியில் இறங்கினர். எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பக்கவாட்டில் துளையிட்டு விஷவாயுவை வெளியேற்றினர். மத்திய பிரதேச மாநிலத்தில் விளை நிலங்களில் சுற்றித் திரிந்த முதலை மீட்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் அருகே விவசாய நிலங்களில் பெரிய அளவு முதலை சுற்றித் திரிந்தது. இதனையடுத்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு உள்ளூர் மக்களின் உதவியுடன் மீட்பு பணி நடந்தது. பிடிபட்ட முதலை பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நீர்நிலையில் கொண்டு சென்று விடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே வீடுகளின் கதவை உடைத்து 20 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. செட்டியப்பட்டியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் சேசுராஜ் மற்றும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பாஸ்கரன் இருவரும் நேற்று காலை வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வந்து பார்த்தபோது 2 வீடுகளின் கதவுகளும் உடைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது 20 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் சுற்றித் திரியும் 2 யானைகளால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பேரண்டபள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 2 யானைகள் தற்போது கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிகின்றன. இதனால் அணையை சுற்றியுள்ள சாலைகளை கடக்க முடியாமல் ஆவலப்பள்ளி, கெலவரப்பள்ளி, சித்தனப்பள்ளி, நந்திமங்கலம் கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே யானைகளை உடனடியாக அடர்ந்த காற்றுக்குள் விரட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பகல் நேரம் என்பதால் யானைகளை காட்டுக்குள் விரட்டுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது வாகனங்கள் பெருகிவிட்டதால் பெட்ரோல் நிலையங்கள் திறப்பதை தவிர்க்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு கூறியுள்ளது. புதிதாக 5125 பெட்ரோல் நிலையங்களை திறக்க விடப்பட்ட டெண்டரை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வேடச்சந்தூரைச் சேர்ந்த வெங்குடசாமி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதில் டெண்டருக்கு இடைக்கால தடை ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் புதிய பெட்ரோல் நிலையங்களை திறப்பது அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5000 நிலையங்களை திறந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்று மனுதாரர் வாதிட்ட நிலையில் விசாரணை வரும் 21 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே விளைநிலங்களில் முகாமிட்டுள்ள யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேத்துப்பாறை, புலியூர், அஞ்சுவீடு, அஞ்சூரான் மந்தை ஆகிய கிராமப் பகுதிகளுக்கு வரும் யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாகிவிட்டது. இதேபோன்று நேற்று பேத்துப்பாறை பகுதிக்கு வந்த யானை கூட்டம் ஒன்று அசோகன் என்பவரது தோட்டத்தில் இருந்த வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. எனவே யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் சோலார் மின்வேலி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை குனியமுத்தூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரியில் சேரும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சாதி பாகுபாடு மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் சென்னையில் ரவுடியிசம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறை மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்து
பதிலளித்த சமுத்திரக்கனி, தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டுமே தவறுகளை தடுக்க முடியும் எனவும், செத்துவிடுவேன் என்ற பயம் இருந்தால்தான் பாலியல் தவறு செய்ய மாட்டார்கள் என்றும் கூறிய அவர், அதுபோல சில விவகாரங்களில் பயம் கொடுப்பதில் தவறில்லை என்றும் சமுத்திரக்கணி தெரிவித்தார். உடன்பாடே கிடையாது. என்னென்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உடனே தீர்வு பண்ணும். தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருப்பான். ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யறது தப்பே இல்லை. ஒருத்தர் சரியாக இருக்கணும் அப்படின்னா, 100 பேர் ஒருத்தன் கெடுக்கிறான் அப்படின்னா அந்த ஒருத்தனை நம்ம வந்து கொஞ்சம் ஆடி ஷாப் பண்ணுறது தப்பு இல்லை. அது அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம 100 பேரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பேச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கைகள் நடக்கும்போது தான் ஒரு சின்ன ஒரு பதட்டமும் ஒரு மாற்றமும் வரும். இங்கே லைட்டாக ஒரு பயம் இருக்கணும். இன்றைக்கி பெண்கள் பாலியல் வன்முறையெல்லாம் பார்க்கும்போது செத்துருன்ற பயம் தான் எவனுமே செய்ய மாட்டான். ஓசூரில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. ASTC அட்கோ பகுதியில் தனியார் நிறுவன ராமசாமி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபத்து ஏற்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் அவரது மருமகன் ராமகிருஷ்ணன் மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவரும் கடந்த வெள்ளிக்கிழமையன்று